ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் குழந்தைங்களுக்கு நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரெண்டு டிஷ்ஷு பார்க்க போகிறோம். ஒன்று சாதம், இன்னொன்று டிஃபன். ஒன்று பார்த்திங்கன்னா கேரட் சாதம், இன்னொன்று கட்டி ரோல்ஸ்ன்னு சொல்கிற சப்பாத்தியை வச்சு பண்ணுற ரோல். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது கட்டி ரோல். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். சப்பாத்தி தேவையான அளவு, பன்னீர் பொடியாக நறுக்கியது அரை கப், வெங்காயம் ஒன்று சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், குடமிளகாய் ஒன்று சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், பூண்டு பொடியாக நறுக்கியது ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், தக்காளி சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன். இந்த கட்டி ரோல்ஸுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. பொதுவாக சப்பாத்தி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷை கொடுத்துட்டு அதோட டிஃபன் வேலையை முடிச்சுப்போம். பட் அந்த மாதிரி நேரங்களில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தி நிறைய மீந்து போயிருக்கோம். அந்த சப்பாத்தி மீந்து போனதை நம்ம வந்து ஒன்று அதை மறுநாள் திரும்ப வேறு ஏதாவது சைடு டிஷ்ஷை வச்சு அதை சாப்பிட்டுட்டு அது மாதிரி ஏதாவது முடிச்சுப்போம். ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா அந்த கட்டி ரோல்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் பேக் பண்ணுறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். அது இந்த சப்பாத்தி மீந்து போன சப்பாத்தி வேஸ்ட்டும் ஆகாது. ஏன்னா மறுநாளுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அதை பேக் பண்ணுற போது நிச்சயமாக ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம இதை வந்து அந்த சப்பாத்தி மீந்து இருக்க சப்பாத்தியை ஒன்று ஒரு டவலில் ரேப் பண்ணியோ அல்லது ஒரு நல்ல ஏர்டைட் டப்பாவில் போட்டோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். மறுநாள் எடுத்து லேசாக சூடு பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபில்லிங் வச்சு கொடுக்கலாம். பட் இன்றைக்கி வந்து நான் அந்த ஃபில்லிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா பன்னீர் குடமிளகாய் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு காய் எதுவும் இருக்குது இல்லை சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சதை சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி வேக வச்சது எடுத்துக்கலாம். கொஞ்சம் பட்டாணி எடுத்துக்கலாம், கேரட் எடுத்துக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் இது எல்லாமே இதுக்கு இங்கிலீஷ் காய்கறி தான் ஓரளவு பொருத்தமாக இருக்குது. அதனால் அந்த காய்கறிகளை நீங்கள் விதவிதமாக நம்ம நிறைய காய் சேர்த்து பண்ணலாம். காலிஃப்ளவர், ப்ராக்லி, பேபிகார்ன் இது எல்லாமே நீங்கள் இதை வச்சு பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிள் வெர்ஷன் தான் பெரும்பாலும் வீடுகளில் வச்சுருப்போம். நம்ம இந்த வெங்காயம் இதெல்லாம் தக்காளி சாஸ் கிசு இதெல்லாம் வச்சுருப்போம். குடமிளகா ஒன்று தான், அதுவும் இப்போ நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா குடமிளகா வாங்கி கடைக்கு போனோம் அது வச்சிருந்து விற்றாங்கன்னா அது ஒன்று ரெண்டு வாங்கிட்டு வச்சு எதுக்கு சேர்த்துக்கிறோம் நம்ம. அதனால் அந்த வகையில் குடமிளகாவும் இருக்கும். நிச்சயமாக அதுக்கு அந்த குடமிளகாயும் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பன்னீர் மட்டும் நம்ம வாங்கிக்கணும். இது ஆக்சுவலாக வீட்டில் நம்ம சமயங்களில் பால் திரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த திரிஞ்ச பாலை வந்து நீங்கள் பன்னீராக மாற்றுவோம் இல்லையா. இன்னும் கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாரி இதை விட்டு நல்லா திரிச்சிட்டு வடிகட்டி நல்லா அலசிடணும். அந்த பன்னீரை அலசிட்டு அதுக்கப்புறம் எடுத்து புழிஞ்சிட்டு நல்லா தண்ணி வடியை விட்டுட்டு இந்த இதோட சேர்த்துக்கலாம். இது கட் பண்ண பன்னீர், அதாவது கடையில் வாங்கின பன்னீர் இல்லைன்னா அந்த பன்னீரை சேர்த்து பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பன்னீரில் ஒரே விஷயம், இந்த மாதிரி துண்டுகள் இருக்காது, நீங்கள் உதித்து விட்டு கலந்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து வெண்ணெய் போட்டோம்னு சொன்னதே அந்த வெண்ணெயை இதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு எண்ணெய் விட கூட வெண்ணெய் நல்லா இருந்ததுங்கிறதுனால தான் இன்றைக்கி வெண்ணெயை சேர்த்து பண்ணுறோம். இது இந்த வெண்ணெய் லேசாக உருகின உடனே, ரொம்ப காஞ்சிடக்கூடாது, லேசாக உருகணும். உருகணும் பூண்டு, இந்த பூண்டு வெண்ணெயில் வதங்கும் போது ஒரு நல்ல ஒரு மணம் கொடுக்கும். அதில் வெங்காயம், இந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா வதங்கிடாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கணும். அதாவது நல்லா கொஞ்சம் நறுக்குன்னு வாயில் கடிப்படணும். அப்போ இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி இதில் உப்பு சேர்த்துக்கல, விருப்பப்பட்டால் மேலும் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கல. ஏன்னா சாஸில் ஃபுல்லாக உப்பு இருக்கும், நல்லாவே உப்பு இருக்கும். பத்தாத உப்புக்கு நீங்கள் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதோடு கூட குடமிளகாய் இது ரொம்ப வெந்துடாமல் பார்த்துங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதாகிடுச்சு. இதில் பன்னீரும் பன்னீர் போடும்போது மிளகாத்தூள், இந்த மிளகாத்தூள் குழந்தைங்களுக்கு வேண்டாம், காரம் ரொம்ப வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சாஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்ல காரமாக வேணுங்கிறவங்க இதையும் போட்டுட்டு டொமேட்டோ சாஸுக்கு பதிலாக ஹாட் அண்ட் ஸ்வீட் வருது இல்லையா, அதை நம்ம போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த கரம் மசாலா, இந்த சாஸு, இப்போ இது போட்டு பார்ப்போம். பத்திரன்னா அதில் உப்பு போட்டுப்போம். ஏன்னா முதலே உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா சமயங்களில் அந்த சாஸில் இருக்க உப்பு வந்து
ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். அந்த இதுலேயும் உப்பு போட்டு அதுலேயும் உப்பு போட்டால் அதனால் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதில் டேஸ்ட் பண்ணதில் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சுது, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா கிளறி வச்சுட்டாங்க, இது ரெடியாக இருக்குது. நான் ஒரு டிஸ்பிளே ட்ரேயும் கொண்டு வந்திருக்கேன், சப்பாத்தி ரெடியாக இருக்குது. இதில் இப்போ நம்ம வெண்ணெயெல்லாம் போட்டிருக்கிறதுனால இதில் தனியாக தடவணுங்கிறது ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு பகுதியோட சப்பாத்தியோட ஒரு பகுதியில் இந்த ஃபில்லிங்கை வச்சுருவோம். இதுக்கு மேலே சாஸ் விருப்பப்பட்டால் மேலே கொஞ்சம் ட்ரிசில் பண்ணிக்கலாம், லேசாக அப்படி தூவி விட்டுக்கலாம். இந்த வாயில் காய்கறி நல்லா நறுக்கு நறுக்குன்னு கடிப்படும்போது தான் இது நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் நேரம் ஆக ஆக லேசாக ஊறிக்கிட்டு நல்லா இதுவாக இருக்கும். ஸோ அப்போ அதனால் கொஞ்சம் கிறிஸ்பியாகவே எடுத்துருங்க காயெல்லாம். ரொம்ப நேரம் வேக விட்டு சாஃப்டாக பண்ணிட வேண்டாம். இப்போ இந்த கட்டி ரோல்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஆக்சுவலாக வச்சு இந்த ரேப் பண்ணோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சின்ன ரேப்பிங் அதாவது நம்ம சும்மா நான் இன்றைக்கி உங்களுக்கு சுற்றி காமிச்சேன், நீங்கள் அதுவே என்ன பண்ணால் டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா அதை டைட்டாக ரோல் பண்ணிங்கன்னு வச்சுக்கேன். ரோல் பண்ணிட்டு அந்த டிஷ்யூ பேப்பரையும் வச்சு ரோல் பண்ணால் இந்த டிஷ்யூ பேப்பரை பிரித்து பிரிச்சுட்டு அந்த பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் கடக்கடன்னு சாப்பிட்ணும், அதோட எடுத்து வச்சுட்டு ஓடி வந்துடணும், வேலை முடிஞ்சது. ஸோ கையில் கையில் கழுவுறது கொள்றதுக்கெலாம் விடக்கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம்னா ஈஸி. ரெண்டாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஸ்டைலிஷாக சாப்பிடணும், டேஸ்டியாகவும் இருக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும். அந்த வகையில் இந்த கட்டி ரோல்ஸ் கொஞ்சம் ஹெல்த்தியான ரோல்ஸ். இதிலே நீங்கள் கார்ன் சேர்த்துக்கலாம், நடுவில் வந்து இந்த ஸ்வீட் கார்ன் அமெரிக்கன் ஸ்வீட் கார்னை வேக வச்சு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முளைக்கட்டின பயிர் இருக்கு இல்லையா, அதையுமே நீங்கள் வேக வச்சு சேர்க்கும் போது இதில் இருக்குது உங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி கிரன்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அதனால் நல்லா கரகரன்னு இருக்கிறதுனால அதை ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ ஊற வச்ச பருப்பு அப்படியே நல்லா புழிஞ்சு லாஸ்ட்டில் போட்டுட்டு நல்லா பிரட்டி, அதாவது முளைக்கட்டின பயிர் அதுக்கு இப்போ இது பரட்டி எடுத்து இதோடைய கலந்து நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சரி இன்றைக்கி நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணியிருக்கோம், நீங்கள் இதே ஃபில்லிங்கை டோஸ்டட் ப்ரெட்டு மேலே, ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிங்க, என்ன வெறும் ப்ரெட்டில் ரோல் பண்ணதுனால ஸோ ப்ரெட்டை கொஞ்சம் வெண்ணெய் தடவி டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தது நானை வந்து நம்ம அப்படியே வச்சு ரோல் பண்ணால் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நானை ரெண்டாவோ ஏதாவது நாலாவோ கட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நானோட அந்த ஸ்டஃபிங்கோடு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் மட்டும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணி தான் ஆகணும், பட் சப்பாத்தி பூரி ப்ரெட்டு இது எல்லாமே அப்படியே வச்சு நீங்கள் ரோல் பண்ணிடலாம். ஸோ நல்ல ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் சாப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன் இது. அதோட கொடுத்து கூட வந்து ஒரு ஜூஸு ஒரு பழம் கொடுத்தீங்க அப்படின்னா மத்தியானம் லன்ச் வந்து அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக நல்லாயிருக்கும். சரி இது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த கேரட் ரைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி அரிசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். Thank you.
வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. கட்டி ரோல்ஸ் பண்ணி எடுத்து வச்சோம். நீ அடுத்து குழந்தைங்களுக்கு நல்லா பேக் பண்ணக்கூடிய ஒரு கலர்ஃபுல்லான, ஹெல்தியான, டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு கேரட் ரைஸ். பொதுவாக அந்த கேரட் ரைஸ்னு சொல்லும்போது நம்ம சாதமாக கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுவோம். நானாமே அப்படி தான் சிம்பிளாக முதல்ல பண்ணியிருக்கேன். வெறும் கடுகு உளுத்தம் பருப்போ இல்லை கடுகு சீரகமோ தாளிச்சுட்டு கொஞ்சம் நெய்யில் கேரட்லாம் துருவி வதக்கி அதோட கூட கொஞ்சம் தேங்காய், உப்பு, கரம் மசாலா, அப்புறம் வேணும்னா கொஞ்சோண்டு தக்காளி இது போட்டு அதோட கூட நெய்யும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து இறக்கிடுவோம். பட் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு புல்லவ் ஸ்டைலில் அதை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டும் வந்தது. ஸோ இன்றைக்கி நேயர்கள் அவங்க குழந்தைகள் செஞ்சு கொடுக்கறதுக்காக இதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பாசுமதி அரிசி 1 கப், உதிர் சாதமாக வடித்து கொள்ளவும். துருவிய கேரட் 1/2 கப், தக்காளி விழுது 1/2 கப், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1/2 கப், பச்சை பட்டாணி 1/4 கப், கொத்தமல்லி தழை சிறிதளவு, தேங்காய் பால் 1/2 கப், உப்பு ருசிக்கேற்ப, தாளிப்பதற்கு எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், நெய் 2 டேபிள்ஸ்பூன், முந்திரி பருப்பு சிறிதளவு, தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி 1 அங்குல துண்டு, பச்சை மிளகாய் 2, பூண்டு 5 பற்கள், சீரகம் 1 டீஸ்பூன், பட்டை, லவங்கம் தலா 3. அந்த கேரட் சாதத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போது ஒரு மிக்சியில் நம்ம அரைக்கிற பொருள்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா தனியாத்தூள், மிளகாத்தூள், பட்டை லவங்கம், இஞ்சி, பூண்டு, சீரகம், பச்சை மிளகாய், சிறிதளவு கொத்தமல்லி, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிடுவோம். ஆனால் இதில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி ரொம்ப தளதளன்னு அரைக்காமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சோம்னு வச்சுக்கோங்க, வதக்கிறதுக்கான நேரம் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நல்ல விழுதாக அரைச்சிடுவோம். இப்போ இந்த மசாலா வரைச்சி ரெடியாக கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை தாளிக்கிறது ஒன்று தான் பாக்கி. இன்றைக்கி நம்ம பாசுமதி அரிசியில் பண்ணுறோம். இது பாசுமதி அரிசியில் தான் பண்ணணுங்கிறது இல்லை. வீட்டில் பச்சரிசி, புழுங்கரிசி, எந்த அரிசியில் சாதம் வடிக்கிறீங்களோ அந்த அரிசியிலையும் இதை பண்ணிக்கலாம். பாசுமதி அரிசிங்கிற போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி பாசுமதி அரிசி எடுத்துகிட்ருக்கேன். இது அது வேண்டாம், நம்ம சாதாரண சாதத்தில் பண்ணணும், டக்குன்னு சாதத்தை கலர்ந்தமாக எடுத்துகிட்டு போனோமா முடியுமாங்கிற மாதிரி நினைக்கிறவங்க இது இந்த மாதிரி நம்ம சாதமாக வீட்டில் பண்ணுற சாதத்தை பண்ணி கலந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அது பாத்திரம் காஞ்சிருச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றணும். இதில் எண்ணெய் ஊற்றுறேன், எண்ணெயோட நெய். நான் அதில் நெய்யில் கொஞ்சத்தை நிறுத்திக்கிறேன். லாஸ்ட்டில் கொஞ்சம் சாதத்தில் மேலோடு கலந்தோம்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி பட்டாணி வந்து ஜஸ்ட் அந்த கேரட் ரைஸில் ஒரு நல்ல கலர் கொடுக்குமேங்கிறதுனால பட்டாணி சேர்த்துருக்கோம். நம்ம பட்டாணி வேண்டாம், பட்டாணி இல்லை வீட்டில் அப்படின்னா ஒரு சும்மா பீன்ஸு அல்லது இந்த பச்சையாக ஒரு காராமணி வருது இல்லையா, அந்த காராமணி பொதுவாக குழந்தைங்க எடுத்துக்க மாட்டாங்க. பட் இதில் நம்ம அந்த காராமணியை கூட பொடியாக நறுக்கி இதுக்கு சேர்த்திங்கன்னா தெரியாது. நல்லா ஒரு விசில் கொடுத்து குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு விசில் கொடுத்து எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மெதுவாக எடுத்து வேறு அதுக்காக ரசம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த காராமணி இதில் தூவுனிங்கனாலும் உங்களுக்கு அதோட சாதத்தோடு கலக்கும் போது தெரியாது. என்னென்னா அந்த சிகப்பு கலர் ரைஸில் ஒரு சின்ன கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அழகாக தெரியறதுக்காக அந்த பச்சை கலரை சேர்க்குறோம். இதில் எதுவும் தாளிக்கல, நான் ஜஸ்ட் வெங்காயம், நேரடியாக வெங்காயம், அதோட கூட முந்திரி பருப்பு, சிட்டிகை உப்பு, அந்த முந்திரி பருப்பு அளவாக செவந்திருக்கும் இதில் இந்த வெங்காயத்தோடு வதங்கும் போது. வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வதங்குது. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, அதை நல்லா இதில் சேர்த்துடலாம். அந்த அதிகமான தீயில் தான் நான் இப்போ மசாலாவும் போட்டிருக்கேன். மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்றதை சேர்க்கலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சுன்னா அந்த எண்ணெயை கசிஞ்சு மேலே கொண்டு வந்துடும்.
ஈரம் ஃபுல்லாக வற்ற ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் கேரட்டையும் போட்டு நல்லா பெரட்டினோம் அப்படின்னா கேரட்டும் சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் தக்காளி விழுது. ஸோ அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த மசாலா வதங்க வதங்க தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு அரைச்சது, மல்லி அரைச்சது, மிளகாத்தூள், தனியாத்தூள், அதனோட பச்சை வாசனை எல்லாம் போய் அந்த வாசனை நல்லா கிளம்பும் போது தான் உங்களுக்கு இந்த மசாலா ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். மேலும் அந்த சாதம் நல்ல வாசனையாக இருக்கும். இது வதங்கிருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் தனியாக தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை நல்லா வதங்கணும். அப்படி வதங்கினாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதில் கேரட்டு துருவிகள் சேர்க்கலாம். இன்றைக்கி மிளகாத்தூள், பச்சை மிளகாய் ரெண்டுமே கொஞ்சம் எண்ணெய் இவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு கப் சாதத்துக்குன்னு யோசிக்கலாம். அது கொடுத்தது காரணம் கேரட்டில் உள்ள இனிப்பு வந்து அந்த காரத்தை வந்து சரி பண்ணிடும். ஸோ அதனால் அது ரொம்ப காரமும் இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு மைல்டு புளிப்பு காரம் எல்லாம் வேணும். அந்த மைல்டு புளிப்புக்கு தான் நம்ம தக்காளி சேர்க்குறோம். ஒரு இளம் புளிப்பு இருக்கும் அதில். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு அதில் சேர்த்துடுறோம். சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சிருப்போம். நான் வடிச்சிருக்கிறது சாதத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து. ஸோ இதுக்கு உப்பு அளவு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ கேரட்டும் வதங்கி அந்த எண்ணெய் மேலே லேசாக கசிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த கேரட் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அது இந்த எண்ணெய் கசியறதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று என்னென்னா, எல்லாம் யோசிக்கலாம் கேரட்டுக்கு என்ன பெருசாக பச்சை வாசனை இருக்க போகுதுன்னு. ஆனால் இந்த கேரட்டுக்கும் இயல்பிலே உள்ள வாசனை வந்து எல்லாத்துலேயுமே உங்களால் ஈஸியாக சாப்பிட முடியாது. கேரட்டை பச்சையாக சாப்பிட்டாலுமே சமைக்கிறதுன்னு போட்டதுக்கப்புறமா அதில் லேசாக ஒரு பச்சை வாசனை கட்டாயம் இருக்கும். அந்த பச்சை வாசனை வந்து நம்ம வதக்க வதக்க எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கியிருக்கு. இது தக்காளி விழுது, கொத்தமல்லி இதையும் போட்டு இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப நேரம் வேண்டாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை சீக்கிரம் போயிடும். இப்போ இந்த ஊற்றின தக்காளி விழுதோட பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அரிசி பயிர் தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு அரிசுவை இது தனி சுவை. இப்போ நம்ம அந்த கேரட் சாதத்துக்கு எண்ணெய் நெய்யும் காய வச்சு வெங்காயமும் சிட்டிக்காய் உப்பும் முந்திரி பழமும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறமா அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கி கேரட்டையும் சேர்த்தோம். தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி விழுதை போட்டிருந்தோம். இப்போ தக்காளி விழுது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பட்டாணி, இது நான் ஃப்ரீஸ் பண்ண பட்டாணி, அதனால் நான் அப்படியே சேர்த்துட்றேன். இப்போ நீங்கள் பச்சை பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கோங்க. இல்லை ஃப்ரீஸ் பண்ண பட்டாணி தான் இந்த நம்ம சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கலாம். அதோட கூட கொஞ்சமாக அந்த 1/2 கப் தேங்காய் பால் அளவுக்கு, அவ்வளோதான். தள தளத்தில் ஒரு கொதி தான். கோச்சதுக்கப்புறம் நம்ம சாதத்தை போட்டுக்க வேண்டியதாக இருக்குது. இது வரைக்கும் நான் தீயை குறைக்கலை. இப்போ நம்ம சாதத்தை வேக வச்ச சாதத்தை அதில் போட்டுடலாம். இப்போ நான் தீயை குறைச்சிடுறேன். சாதத்தை போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு நம்ம தீயை ஜாஸ்தி பண்ணிடலாம். இப்போ தீயை ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கிளறியாச்சு. நான் நல்லா கிளறினதுக்கப்புறம் தான் தீயை ஜாஸ்தி பண்ணி கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்து நான் தீ குறைக்கலை. அந்த தீயிலே வதக்கி வதக்கி கைவிடாமல் வதக்கி எல்லா வேலையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் சாதத்தை கொட்டினதுக்கப்புறம் தீயை குறைச்சிருக்கேன். இப்போ திரும்ப தீயை கூட்டி சாதம் நல்லா கிளறதுக்கப்புறம் தீயை கூட்டி 2 நிமிஷம் விட்டுருந்தேன்.
இப்போ அந்த மீதி நெய் சொன்னேன் இல்லையா, அதை இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது பார்க்க இந்த மாதிரி கெட்டியாக ஒரு மாதிரி சேர்ந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் சாதம். ஆறுச்சுன்னா நல்லா தலை தலை தலைன்னு வந்துடும். ஓரளவு ரொம்ப ரொம்ப உதிரியாக இல்லைனாலும் ஓரளவுக்கு உதிரியாக வந்துடும். இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்துடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா கேரட்டோட ரொம்ப அந்த இனிப்பெல்லாம் தெரியாமல் எல்லாம் ஒரு மாதிரி சட்டிலாக தெரியும். கேரட்டோட லேஸ் இனிப்பு, மிளகாத்தூள், இந்த மசாலாவோட காரம், இது எல்லாமே இந்த பாஸ்மதி அரிசியோட வாசனை எல்லாம் சேர்ந்து அது ஒரு கலவையான டேஸ்ட்டும் இருக்கும், கலரும் இருக்கும். நல்ல ஒரு குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல டிஷ்ஷுன்னு வச்சுக்கோங்க. நிச்சயமாக அந்த டிஷ் வந்து அது குழந்தைங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி ஃப்ளேவரில் இருக்கும். அதே சமயம் அது வந்து ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் கலரி கிளறி பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிற நேரங்களுக்கு நிச்சயமாக இது கொஞ்சம் ஈஸியான டிஷ் தான். அதனால் நல்லாவே நீங்கள் பண்ணி குழந்தைங்களுக்கு அனுப்பலாம். பேக் பண்ணி அனுப்புறதுக்கு இதோட கூட நீங்கள் ஒரு அப்பளமோ சிப்ஸோ ஏதோ வச்சிங்கன்னா போதும். ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது, அதனால் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. நெய்லேருந்து காய் வரைக்கும் எல்லாமே எடுத்துருக்கு. நிச்சயமாக இது எல்லாமே எல்லா நேரங்களும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்த இந்த ரெண்டு டிஷ்ஷுக்கும், அதாவது கட்டி ரோல்ஸுக்கும் கேரட் ரைஸ்க்கும் ஒரு சின்ன ரீகேப். வெண்ணெயை உருக்கி ஒரு பாத்திரத்தில் முதல்ல பூண்டை வதக்கிட்டோம், அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் போதே குடமிளகா, அதுக்கப்புறம் பன்னீர், கொஞ்சம் போல் மிளகாத்தூள், கரம் மசாலா, தக்காளி சாஸ் இதெல்லாம் போட்டு கிளறி இறக்கி இந்த சப்பாத்தியில் நீள் வாக்கில் ஒரு பக்கமாக வச்சு நல்லா சுருட்டி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். கட்டி ரோல்ஸ் தயார். இந்த கேரட் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சியில் மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி, பூண்டு, சீரகம், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டோம். ஒரு பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் நெய்யும் வச்சு அதில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்ச விழுதையும் போட்டு வதக்கணும். பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறமா கேரட்டை போட்டு தேவையான நல்ல உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். அதுக்கப்புறமா தக்காளி விழுதியும் சேர்த்து ஊற்றி அது நல்லா கொதித்து ரெடியானதுக்கு அப்புறமா அதில் வேக வச்சு வச்சுருக்கு பட்டாணியை எடுத்து அதில் போட்டுட்டு தேங்காய் பாலை ஊற்றி அதுவும் தளதளம் கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருக்க சாதத்தை தூக்கி அதில் கொட்டி நல்லா கலந்துட்டு மேலே கொஞ்சம் நெய்யும் ஊற்றி கலதி இறக்கணும். கேரட் சாதம் தயார். ஸோ ரெண்டுமே குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணக்கூடிய ரெண்டு டிஷ்ஷாக தான் பார்த்துருக்கீங்க. ஸோ நான் செஞ்சு பார்த்து எனக்கு அனுபவத்தில் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷை தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். நிச்சயமாக நேயர்கள் எல்லாருக்கும் கூட என்னோட சேர்த்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல சமையல் குறிப்போட அறுசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.